மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சருடைய சொந்த மாவட்டம் அரியலூர், அதனுடைய தலைநகரம் அரியலூர், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய இல்லத்தரசியினுடைய சொந்த ஊர் பாபநாசம். பாபநாசம் மக்கள் நீண்ட காலமாக பாபநாசத்துக்கும் அரியலூருக்கும் இடையில நேரடி பேருந்து வசதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தற்போது 3 பேருந்துகள் மாறிதான் அரியலூருக்கு செல்ல வேண்டியது இருக்கின்றது. அரியலூரில் இருக்கக்கூடிய சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு ஏராளமான தொழிலாளர்கள் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து செல்கிறார்கள், மாணவர்கள் செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு புனித காளிகாம்பாள் கோயிலுக்கும் ஏராளமான பக்தர்கள் செல்கிறார்கள். மேலும் அரியலூரில் பல்லவன் ரயில் வண்டி, அதே போல வைகை தொடர் வண்டி ஆகியவற்றை பிடிப்பதற்கும் நேரடியாக பாபநாசத்திலிருந்து அரியலூருக்கு பேருந்து வசதி செய்ய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவார்களா என்று தங்கள் வாயிலாக வினவ விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேருந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள், பேராசிரியர், கேள்வியை எப்படி போட்டால் பதிலை எப்படி பெறலாம் என்று என்னுடைய இல்லத்தரசியை கோர்த்து விட்டு என்னை பதில் பெறலாம் என்று நினைக்கின்றார். பேராசிரியர் அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வழித்தடம் என்பது அரியலூரிலிருந்து இப்பொழுது திருவையாறு வழியாக தஞ்சாவூர் சென்றுதான் அவர்கள் பாபநாசம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. நேரடியாக திருவையாறு வழியாக கபிஸ்தலம் வழியாக செல்ல வேண்டும் என்பது பேராசிரியருடைய கோரிக்கை. ஏற்கனவே நாங்களும் பேராசிரியரும் நீர்வளத்துறை அமைச்சரிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அரியலூர் மாவட்டத்தையும் பாபநாசம் தொகுதியும் இணைப்பதற்கு ஒரு பாலம் கட்ட வேண்டும், அதை கதவணை திட்டமாக பாலமாக கட்ட வேண்டும் என்று, அது அமைத்தால் இன்னும் நேரடியாக பேருந்து இயக்குவதற்கு வசதியாக இருக்கிறது என்பது பேராசிரியருடைய எண்ணம். இருப்பினும் அதையும் கருத்தில் கொண்டு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அதை கருணையோடு பரிசீலிக்க கேட்டு இந்த பேருந்து வழித்தடம் நீட்டிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.